ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் கிட்டத்தட்ட நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்கிறது ரஜினி சாருக்கு உடம்பு முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை வீடு திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பட் இருந்துமே மருத்துவமனையில் நிறைய நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் தனுஷுமே போய் பார்த்து ரொம்பவே கண் கலங்கி அழுதுருக்காரு அவரால் வந்து பேசக்கூட முடியாமல் திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சேகுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போலோ மருத்துவமனைக்கு டேரெக்டாக வந்து நம்மளோட தனுஷ் சார் ரஜினிகாந்த் சாராக பார்க்கறதுக்காக போயிருக்காராம் ஏன்னா அவர் வந்து ரசிகர் தாண்டி அது வந்து ஒரு மருமகன் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்து கண் கலங்கி அவரோட உடல்நிலையெல்லாம் பார்த்து ரொம்பவே கூனி குறுங்கியிருக்காரு நம்ம ரஜினிகாந்த் சாரை எவ்வளோ சூப்பராக பார்த்துருப்போம் சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பார் இப்போ இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஃப்ரீயாக விடுங்க எதையுமே வந்து பெரிய இளவில் யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடு வர பாருங்க நீங்கள் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு நான் ஒரு பெரிய குட் நியூஸ் ஒன்னு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு மோஸ்ட்லி அது என்ன குட் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாரோட மருமகனான தனுஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து பிரிஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் டிவோர்ஸ் அப்ளை பண்ணல ஆனால் வந்து பிரிஞ்சு தான் இருக்காங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் மனம் மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஐஸ்வர்யாவோட எல்லா போஸ்ட்டுக்குமே தனுஷ் சார் இப்போ தான் லைக் போட ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ நம்ம ரஜினிகாந்த் சாரோட ஐம்பதாவது வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது தமிழ் சினிமாவில் ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாட போகிறாங்களாம் அதை வந்து மொத்தமே எடுத்து செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்வர்யாவும் நம்மளோட தனுஷ் மட்டும்தான் ஸோ இந்த விஷயத்துலேயே அவங்க வந்து ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தனுஷுடைய முதல் பையனான யாத்ரா ஸோ அவரோட முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது ஸோ அதுங்களோட ஃபெஸ்டிவல்லையுமே வந்து இவங்க ரெண்டு பேர் கலந்துக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எல்லாமே பிரச்சினையெல்லாம் மறந்து மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஸோ இந்த குட் நியூஸோட தான் நம்மளோட தனுஷ் போய் என்ன பண்ணியிருக்காருனா ரஞ்சினிகாந்த் சாரை மீட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஜெயம் ரவி மேட்சில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்களோட அம்மா வந்து இப்போ ஒரு ஒரு ஓல்டான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அது இப்போ இருக்குது அது என்ன மேட்ரு அப்படின்னா எனக்கு எப்பவுமே ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே மனைவிகள் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மனைவி வந்து ரொம்பவே வந்து பாசமானவங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவோட முதல் பையனோட மனைவி வந்து ரொம்பவே பாசமானவங்க எப்பயுமே அக்கறையாகவே இருந்துகிட்ருப்பாங்க ரெண்டாவது மனைவி வந்து ரொம்ப திறமையானவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோட மனைவியான ஆர்த்தி ரொம்ப திறமையானவங்க ஃபாரினில் தான் படிச்சிருக்காங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப பயங்கர டேலண்டட் ஒரு ஃபேமிலி எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்க கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து அவங்க மெச்சூர்டாக பேசின விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா சம வைரலாக போயிட்டுருக்கு பட் இப்படி இருந்த பண்ணால் இப்போ டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்காக இருக்கல ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் செக் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க